ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 7th ஜாக்ரஃபியில் வந்து பாறை சிதைவு மற்றும் ஆறோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பூமியின் இயக்க சக்திகள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நான் வந்து வெளி இயக்க சக்திகள் அதில் பார்த்தோம்னாக்கா ஆறு, காற்று, பனியாறுகள், கடல் அலைகள் அது நாலும் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்து ஆறு தொடர்புடைய நிலத்தோற்றம் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு பாறை சிதைவு பற்றி கொடுத்துருப்பாங்க, அதனால் அதையும் நான் சொல்கிறேன். பாறை சிதைவு, பாறை சிதைவுங்கிறது பாறைகள் உடைகிறது தான் வந்து பாறை சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. பாறை வந்து மூன்று வகையில் சிதைவடையுது. எந்தெந்த வகைனாக்கா பௌதீக சிதைவு, ரசாயன சிதைவு, உயிரின சிதைவு. இந்த மூணு வகையில் தான் வந்து பாறைகள் வந்து சிதைவடையுது. இந்த பௌதீக சிதைவில் பார்த்தோம்னா மூணு டைப்ஸ் இருக்கும், ரசாயன சிதைவில் நான்கு டைப்ஸ் இருக்கும், அடுத்து உயிரின சிதைவு. ஒவ்வொரு இதாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பௌதீக சிதைவு. பௌதீக சிதைவு வந்து சிதைவில் முதன்மை செயல்முறை என்னன்னு பார்த்தோம்னா அரித்தல். இதில் உள்ள மூன்று டைப் என்னென்னக்கா வெப்ப அழுத்தம், உறைப்பனி சிதைவு, உப்பு படிகங்களின் வளர்ச்சி. பௌதீக சிதைவில் காணப்படுற மூணு டைப்ஸ் என்னென்னாக்கா வெப்ப அழுத்தம், உறைப்பனி சிதைவு, உப்பு படிகங்களின் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு வெப்ப அழுத்தம், வெப்ப அழுத்தத்தினால எப்படி தான் இது பாறை வந்து சிதைவடையுது அப்படிங்கிறது பார்ப்போம். வெப்ப அழுத்தம், வெப்ப அழுத்தத்தினால இப்போ பாறை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து பலதரப்பட்ட தாதுக்கள் இருக்கும். பாறைகளில் வந்து பலதரப்பட்ட தாதுக்கள் இருக்கும். வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக ஒவ்வொரு தாதும் விரிவடையும் இல்லை சுருங்கும், ஒன்று விரிவடையும் இல்லை சுருங்கும். இந்த மாதிரி வந்து பாறைகளில் வந்து தாதுக்கள் வந்து விரிவடைவதும் சுருங்குவதும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கிறதுனால பாறைகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு உடையுது. வெப்ப அழுத்தத்தினால பாறைகள் எதனால் உடையுதுன்னு பார்த்தோம்னாக்கா பாறையில் வந்து பலதரப்பட்ட தாதுக்கள் இருக்கும். அந்த தாதுக்களில் வந்து வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக ஒன்று விரிவடையும் இல்லை சுருங்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன், விரிவடைஞ்சு சுருங்குற ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாறைகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு உடையுது. அடுத்து வந்து உறைப்பனி சிதைவு. அடுத்த டைப் வந்து உறைப்பனி சிதைவு. உறைப்பனி சிதைவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உறைப்பனி நிலவும் மலைப்பகுதியில் தான் வந்து இந்த சிதைவு வந்து காணப்படும். பாறையில் பார்த்தோம்னா விரிசல்கள் வந்து காணப்படும். அந்த விரிசல்களில் வந்து மலைப்பொழிவின் காரணமாக நீர் வந்து நிரம்பிடும். மலைப்பொழிவின் காரணமாக நீர் நிரம்பிடும். அந்த நீர்லாம் என்ன ஆகும்னாக்கா வெப்பநிலையின் காரணமாக இரவு நேரத்தில் வந்து பனிக்கட்டி ஆகும். இரவு நேரத்தில் பனிக்கட்டி ஆகும், பகல் நேரத்தில் உருகும். பனிக்கட்டிங்கிறது ஒரு திடப்பொருள், அது திடப்பொருளாக இருக்கிறதுனால பனிக்கட்டி ஆகும். திடப்பொருளாக இருக்கும்போது பாறையில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு பாறையில் விரிசல் இன்னும் அதிகமாகும், இன்னொன்று உருகும். உருகி மறுபடியும் திடப்பொருளாக மாறும்போது இன்னும் விரிசல் ஏற்படும். இந்த மாதிரி உறைதல் மற்றும் உருகுதல் நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாறையெல்லாம் வந்து சிறு சிறு பகுதிகளாக உடைக்கப்படுது. இதுதான் வந்து உறைப்பனி சிதைவு. உறைப்பனி சிதைவுனால எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உறைப்பனி எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து மலை உறைப்பனி காலநிலவும் மலைப்பகுதியில் தான் வந்து இந்த சிதைவு ஏற்படும். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ பாறைகளில் விரிசல்கள் இருக்கும், அந்த விரிசல்களில் வந்து மலைப்பொழிவின் காரணமாக நீர் வந்து நிரம்பும். இரவு நேரத்தில் நிலவுகிற வெப்பநிலையினால் அந்த நீர்லாம் வந்து மழை நீர்லாம் வந்து திடப்பொருளாக அதாவது பனிக்கட்டியாக உறைஞ்சி இருக்கும். பனிக்கட்டியாக இருக்கிறதுனால அதாவது திடப்பொருளாக இருக்கிறதுனால பாறையில் வந்து இன்னும் விரிசல் ஏற்படும். பகல் நேரத்தில் உருகிடும், மறுபடியும் இரவு நேரத்தில் பனிக்கட்டியாக மாறும், இன்னும் விரிசல் ஏற்படும். இது மாதிரி உறைதல் மற்றும் உருகுதல் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கிறதுனால பாறைகள் வந்து சிறு சிறு பகுதிகளாக உடையும். இதுதான் வந்து உறைப்பனி சிதைவு. அடுத்து உப்பு படிகங்களின் வளர்ச்சி. உப்பு படிகங்களின் வளர்ச்சி, உப்பு படிகமாதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா ஹாலோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு படிகமாதலுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாலோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான், மழை நீர் மாதிரியே தான். உப்பு கலந்த நீர் வந்து பாறையில் உள்ள வெடிப்புல தங்கும்போது அந்த தண்ணி வந்து ஆவியானதுக்கு அப்புறம் அதில் உள்ள உப்பு வந்து பாறைகள் மேலே படியும். உப்பு கலந்த நீர் வந்து பாறைகளோட இடுக்கில் தங்கி இருக்கும்போது அந்த உப்பு கலந்த நீரில் உள்ள நீர் வந்து ஆவியாயிடும், அந்த உப்பு வந்து பாறைகள் மேலே படியும். இதுதான் வந்து உப்பு படிகங்களின் வளர்ச்சி.
பீடப்பாறையின் மேற்பரப்பு உப்பு படிகமாதலின் காரணமா தேன் கூட்டு அமைப்பை பெறுது. பீடப்பாறையோட மேற்பரப்பு உப்பு படிகமாதலின் காரணமா தேன் கூட்டு அமைப்பை பெறுது. எடுத்துக்காட்டா தைவானில் இருக்கிற ஏகுலுவை சொல்றாங்க. உதாரணமா தைவானில் இருக்கிற ஏகுலுவை சொல்றாங்க. இதுதான் பௌதிக முறையில் இருக்கிற வெப்ப அழுத்தம் உறைப்பனை சிதைவு உப்பு படிகங்களின் வளர்ச்சி. அதை பற்றி நான் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரசாயன சிதைவு. ரசாயன சிதைவு அதில் பார்த்தோம்னாக்கா நான்கு டைப் இருக்கும். என்னென்னாக்கா கரைதல், தாது நீர்க்குழல், நீரின் சேர்க்கை, ஆக்சிகரணம். இந்த நாலுனால எப்படி பாறைகள் சிதைவடையுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கரைதல். கரைதல்னால எப்படி ஏற்படும்னாக்கா அமிலமலை பெயரத்தினால தான் வந்து பாறைகள் வந்து கரைதல் ஏற்படுது. வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மலைப்பொழிவில் கரையும் போது அமிலமாக மாறும். அது வந்து சுண்ணாம்புக்கள் அல்லது சுண்ணாம்பு பிரதேசங்களில் தாதுக்கள் வந்து கரைதல் பாறைகளில் இருக்கிற தாதுக்களை வந்து கரையிறதையும் சிதைவடைதையும் ஏற்படுத்துது. அமிலமலை பொழிகிறதுனால தான் வந்து பாறைகள் வந்து கரைதல் ஏற்படுது. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து மலைப்பொழிவில் கரையும் போது அமிலமாக மாறும். அந்த அமிலமாக மாறின மழை நீர் வந்து சுண்ணாம்புக்கள் அல்லது சுண்ணாம்பு பிரதேசங்களில் இருக்கிற பாறைகளில் வந்து சிதைவையும் கரைதலையும் ஏற்படுத்தும். அடுத்து தாது நீர்க்குழல். தாது நீர்க்குழல் அப்படின்னாக்கா பாறையில் இருக்கிற தாதுக்கள் வந்து நீரை உட்கொள்வதனால என்ன ஏற்படுது அப்படிங்கிறதான். பாறைகளில் இருக்கிற தாதுக்கள் வந்து நீரை உட்கொள்ளும் போது அதோட கன அளவு வந்து அதிகரிக்குது. கன அளவு அதிகரித்து உருமாற்ற அழுத்த சிதைவு ஏற்படுது. இதுதான் தாதுக்கள் பாறைகளில் இருக்கிற தாதுக்கள் வந்து நீரை உட்கரைக்கும் போது அதோட கன அளவு வந்து அதிகரிக்குது. அப்புறம் அதில் வந்து அழுத்த சிதைவு ஏற்படுது. அடுத்து நீரின் சேர்க்கை. நீரின் சேர்க்கை அப்படின்னாக்கா H2O. நீருங்கிறது H2O. இதில் என்னென்ன இருக்கும்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனி இருக்கும். இந்த நீரின் சேர்க்கை அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகள் சேர்றதுனால பாறையில் இருக்கிற சிலிகேட்லாம் வந்து களிமண்ணாக மாறுது. நீரின் சேர்க்கையினால பாறையில் இருக்கிற சிலிகேட் தாதுக்கள் வந்து களிமண்ணாக மாற்றப்படுது. நீரில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்கிறதுனால அது பாறையில் இருக்கிற சிலிகேட் அயனிகளை களிமண்ணாக மாற்றுது. நீரின் சேர்க்கைக்கும் தாது நீர்க்குழலுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா தாது வந்து நீரை உட்கிரகிச்சுக்கிட்டுனாக்கா அதோட கன அளவு வந்து அதிகரிக்கும். நீரின் சேர்க்கை அப்படின்னா அதோட நீர் சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனி வந்து சிலிகேட் அயனிகளை களிமண்ணாக மாற்றும். அடுத்து ஆக்சிகரணம். பாறைகளில் வந்து தாதுக்கள் இருக்கிற மாதிரியே உலோகங்களும் இருக்கும். அதே போல் அதில் வந்து ஆக்சிஜன் மற்றும் நீரோடு சேர்ந்து ஆக்சிகரணம் அடையுது. அதாவது துருப்பிடித்தல் செயலை தான் வந்து இங்கே ஆக்சிகரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளில் வந்து உலோகமும் இருக்கும். அந்த உலோகத்தோட ஆக்சிஜன் மற்றும் நீர் சேர்றதுனால அது வந்து ஆக்சிகரணம் அடையுது. இன்னொரு பெயர் வந்து துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிரின சிதைவு. உயிரின சிதைவு தான் வந்து பாறை சிதைவில் கடைசி சிதைவு. உயிரின சிதைவு அப்படின்னாக்கா தாவரங்கள் மற்றும் மரங்களின் வளர்ச்சி, சுரங்கங்கள் அமைத்தல், கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் சாலைகள் போன்ற செயல்களால் ஏற்படுகின்றது. உயிரினங்கள்னால ஏற்படுற சிதைவு வந்து தான் வந்து உயிரின சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆறோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்கள் சொல்கிறேன். ஆறோடு தொடர்புடைய நிலத்தோற்றத்தில் பார்த்தோம்னா பதினோரு சப் டாபிக்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு மலைப்பாதை, ஆற்று கவர்வு, துள்ளல், பள்ளத்தாக்கு பாதை, மியாண்டர்கள், ஆற்று ஓங்கல்கள், உள்ளமைந்த கிளைக்குன்றுகள், சமவெளி பாதை, வெள்ளச்சமவெளி, குதிரை குழம்பு ஏரி, டெல்டா. இந்த 11 டாபிக்ஸ் தான் வந்து ஆறோடு தொடர்புடைய நிலத்தோற்றத்தில் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூணுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மலைப்பாதை வரும், பள்ளத்தாக்கு பாதை வரும், அடுத்து சமவெளி பாதை வரும். மலைப்பாதையில் வந்து நீர் போணுச்சுனாக்கா அங்கே சொல்கிறது வந்து ஆற்று கவர் சொல்லுவாங்க, அடுத்து துள்ளல் சொல்லுவாங்க, அடுத்து பள்ளத்தாக்கு பாதைக்கு நீர் போகும். அதுக்கப்புறம் வர்றது வந்து மியாண்டர்கள், ஆற்று ஓங்கல்கள், உள்ளமைந்த கிளை குன்றுகள், அதுக்கப்புறம் சமவெளி பாதை, வெள்ளச்சமவெளி, குதிரை குழம்பு ஏரி, டெல்டா. அதாவது ஒரு ஆறு போகும்போது அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்கிறாங்க. அதான் வந்து ஆறோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்கள்.
இந்த ஃபஸ்ட்டு 11 தான் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அப்புறம் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து மலைப்பாதை பற்றி சொல்கிறேன். மலைப்பாதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 போகிறதை மட்டும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. 6 வந்து ஃபஸ்ட்டு மலைத்தொடரில் போகுது, அதாவது மலைப்பாதையில் வரும்போது மலைப்பாதையில் தான் வந்து 6 தொடக்க நிலை வந்து ஏற்படுது. அங்கே பார்த்தோம்னாக்கா இப்போ மலை வந்து தண்ணி கீழே ஊற்றும் போது அப்போ வந்து செங்குத்து அரித்து திணல் ஏற்படுது, அதனால வி வடிவ பள்ளத்தாக்கு ஏற்படுது. மலைப்பாதையிலேருந்து தண்ணி ஊற்றுறதா ஞாபகம் வச்சுங்க. ஊற்றும் போது அது செங்குத்தாக தான் மலை தண்ணி ஊற்றும், அதனால செங்குத்து அரித்து திணல் ஏற்படுது, அதுக்கப்புறம் வி வடிவ பள்ளத்தாக்கு ஏற்படுது. அடுத்து ஆற்று கவர்வு. ஆற்று கவர்வு அப்படின்னாக்கா என்னென்னாக்கா ஆற்றோட தலை திசை மாற்றம். அந்த ஆற்றோட ஃபஸ்ட்டு தலைப்பகுதி இருக்குல்ல, அதோட அந்த தலை திசை மாற்றம் தான் வந்து ஆற்று கவர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துள்ளல். துள்ளல் அப்படின்னாக்கா இப்போ தரையில் அந்த மலைப்பகுதியிலேருந்து தரையில் தண்ணி விழும்போது அந்த தண்ணி வந்து நீர்வீழ்ச்சியாக கொட்டும், அதாவது துள்ளும், அதுதான் வந்து துள்ளல்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மலைப்பாதைக்கு அப்புறம் ஆற்று கவர்வும் துள்ளலும் வரும்னு சொன்னனா மலைப்பாதை, அதில் வர்றது ஆற்று கவர்வு துள்ளல். மலைப்பாதையிலேருந்து மலைப்பாதையில் வர்றது தான் வந்து மலைப்பாதை இது. அதுலேருந்து எப்படி இருக்கும், தண்ணியை செங்குத்து அரித்ததுனால இருக்கும், வீ வடிவ பள்ளத்தாக்க ஏற்படுத்தும். அடுத்து அதோட தலை திசை மாற்றத்தை தான் வந்து ஆற்று கவர்வுன்னு சொல்கிறாங்க. மலைப்பாதையிலேருந்து கீழே தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து நீர்வீழ்ச்சி போல இருக்கும், அதை தான் வந்து துள்ளல்னு சொல்கிறாங்க. அடுத்து பள்ளத்தாக்கு பாதை. நீர் விழுந்து பள்ளத்தாக்கு பாதைக்கு வரும். பள்ளத்தாக்கு பாதையில் பார்த்தோம்னாக்கா தண்ணி எப்படி போகும்னாக்கா பக்கவாட்டில் போகும், செங்குத்தில் போகாது, பக்கவாட்டில் போகும். அது செங்குத்து அரித்து திணல் வந்து செயல் மாறி பக்கவாட்டு அரித்து திணலாக மாறுது. இதுதான் வந்து பள்ளத்தாக்கு பாதை. பள்ளத்தாக்கு பாதைக்கு அப்புறம் என்னென்ன இருக்கும்னா மியாண்டர்கள் இருக்கும். மியாண்டர்கள் மியாண்டர்கள் அப்படின்னு சொல்கிற என்னத்தை சொல்கிறாங்கனாக்கா ஆறு வந்து நேராக போயிட்டுருக்கும், ஒரு வளைவு கண்டிப்பாக ஏற்படும். வளைவு பல கிளைகள் பல வளைவுகளும் ஏற்படும், அந்த வளைவு ஏற்படுதில் அதுதான் வந்து மியாண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு ஆற்று தண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு வளைவு ஏற்படும், அந்த வளைவுக்கு பேர் தான் வந்து மியாண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வெளிப்புற கரை அந்த அகலத்தை அகலப்படுத்தும், அந்த பாதையை வந்து அகலப்படுத்தும் மியாண்டர்கள். அடுத்து ஆற்று ஓங்கல். ஆற்று ஓங்கல்கள் ஆற்று ஓங்கல்கள் அப்படின்னாக்கா இப்போ ஆற்று தண்ணி ஆறு வந்து வளைஞ்சு போகும், இப்படி வளைஞ்சு போகும். இப்படி வளைஞ்சு போகும்போது இப்போ ஆற்று தண்ணி போகும்போது அங்கே லைட்டாக அந்த செவுத்தில் இடிச்சிட்டு தான் இப்படி போகும். அப்போ அதை இடிக்க இடிக்க அந்த கரை வந்து அந்த செவுறு வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும், அதை தான் வந்து ஆற்று ஓங்கல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்று வளைவில் ஆற்று நீர் செல்லும்போது வளைவின் மேல் நேரடியாக மோதி அது வந்து வன் சரிவுடைய ஆற்று ஓங்கலை ஏற்படுத்துது. ஆற்று நீர் வந்து போகும்போது லைட்டாக மோதி அந்த செவுத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கரைச்சிக்கிட்டு தான் போகும், அதுதான் வந்து ஆற்று ஓங்கல்கள். அடுத்து வந்து உள்ளமைந்த கிளை குன்றுகள். உள்ளமைந்த கிளை குன்றுகள் அப்படின்னாக்கா இதிலே பேர்லேயே வருது, கிளை குன்றுகள் அப்படின்னு வருது. அதாவது நம்ம மியாண்டர்கள்ங்கிறது ஒரு வளைவை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அதுவே உள்ளமைந்த கிளை குன்றுகள்னாக்கா அதிலேயே வந்து பல கிளை தோன்றது தான் வந்து உள்ளமைந்த கிளை குன்றுகள். மியாண்டர்களின் போக்கில் ஏற்படும் கிளை குன்றுகளின் பக்கவாட்டு அரிப்பே இதற்கு காரணம். அவ்வளோதான் பள்ளத்தாக்கு பாதையில் இருக்கிற 4 இது. ஃபஸ்ட்டு சொன்னேன்னா பக்க பள்ளத்தாக்கு பாதையில் பள்ளத்தாக்கு பாதைக்கு அப்புறம் மியாண்டர்கள் வரும், ஆற்று ஓங்கல்கள் வரும், உள்ளமைந்த கிளை குன்றுகள் வரும்னு சொன்னேன். அடுத்து வந்து சமவெளி பாதை. சமவெளி பாதையில் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன வரும்னாக்கா வெள்ள சமவெளி வரும், குதிரை குழம்பு ஏரி வரும், அடுத்து டெல்டா வரும். ஃபஸ்ட்டு சமவெளி பாதை சொல்கிறேன். சமவெளி பாதை அப்படிங்கிறது இங்கே சமவெளி பாதையில் ஆற்றோட முக்கிய வேலை என்னென்னாக்கா படிய வைக்கிறது, அதாவது பெரிய அளவில் கொண்டு வர பருப்பொருட்கள் எல்லாம் வந்து சமவெளி பகுதியிலேயே வந்து அது வந்து படிய வச்சிடும். இதனால் வந்து சிக்கலான ஆறுகளாக அது வந்து பிரிந்து செல்லுது. இதை வந்து பின்னிய ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமவெளி பாதையில் முக்கிய பணி என்னன்னாக்கா அது கொண்டு வர பெரிய அளவிலான பருப்பொருட்களை இங்கே வந்து படிய வைக்கும், இதை வந்து பின்னிய ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமவெளி ஆறுக்கு அப்புறம் வர்றது என்னன்னாக்கா வெள்ள சமவெளி. வெள்ள சமவெளி அப்படின்னாக்கா இப்போ ஆறுங்கிறது ஆற்று தண்ணிங்கிறதுக்கும் வெள்ளங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது ஆற்று தண்ணியை அளவுக்கு அதிகமாக போனிச்சுனாக்கா அதுதான் வந்து வெள்ள சமவெளின்னு சொல்கிறாங்க. மூப்பு நிலையில் அதிக அளவில் படிவில் கொண்டிருக்கும். சமவெளி பாதையில் கொஞ்சம் அளவு கழிவுகளை படிய வைக்கும். அதே வெள்ள சமவெளின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதிக அளவிலான படிவுகளை கொண்டிருக்கும். ஆற்று நீர் வந்து இயல்பாக செல்லும் போது கொண்டு வந்த படிவுகள் வந்து அதோட ஆற்றின் கரையில் வந்து படிகிறதுனால அதோட கரை வந்து உயருது. இதுக்கு பேர் வந்து லேவிஸ்னு சொல்கிறாங்க. வெள்ள சமவெளினாக்கா
அதிக அளவு படிவுகளை கொண்டிருக்கும். இது வந்து அந்த ஆத்தோட கரையில் படிய வைக்கிறதுனால அதோட கரை வந்து உயருது. இதை வந்து லேவிஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து குதிரை குழம்பு ஏரி. குதிரை குழம்பு ஏரிங்கிறது ஆற்று ஓங்கல் மாதிரியே தான். அதில் என்ன ஆற்று ஓங்கல் என்ன சொன்னோம்னாக்கா, இப்படி போய் வளையும் போது அந்த கரையில் அரிச்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னோம். அந்த சுவத்தை வந்து அரிச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். அதுவே குதிரை குழம்பு ஏறினாக்கா என்னென்னாக்கா, குதிரை குழம்பு ஏறிங்கிறது வெள்ள சமவெளிக்கு அப்புறம் வருது. அதாவது தண்ணி அதிகமாக போகும்போது, அதிகமாக போகும்போது ஸ்பீடாகவும் இருக்கும். அந்த தண்ணி வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், வெள்ளம்னாக்கா ஸ்பீடாகவும் இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுனாக்கா, இப்படி வர்றது இதை வந்து உடச்சிக்கிட்டு இப்படி போகும். இந்த கரையை வந்து இப்படி உடச்சிக்கிட்டு போகும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுனாக்கா, இதெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். இதெல்லாம் கரைஞ்சி எம்டியாக அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஆற்று வளைவானது ஆற்றின் மூப்பு நிலையில் அதிக அளவு துடிப்போட இருக்குது. அதனால நீரானது ஆற்றின் வளைவின் குறுகிய கழுத்து பகுதியை, இந்த குறுகிய கழுத்து பகுதியை உடைச்சி நேராக செல்றதுனால அதனால் விடப்பட்ட வளைவு பகுதி குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பீடாக போகிறதுனால அதோட வளைவை உடச்சிக்கிட்டு இப்படி போகும். அதனால அந்த இதை வந்து கட்டாயிடும், அந்த கரை வந்து கட்டாயிடும். இதை தான் வந்து குதிரை குழம்பு ஏரின்னு சொல்கிறாங்க. குதிரை குழம்பு ஏரியும் ஆற்று ஓங்கல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆற்று ஓங்கல்களில் பார்த்தோம்னா தண்ணி வந்து ஸ்லோவாக போகும். இப்போ ஸ்லோவாக போகும்போது அங்கே மேலே உள்ளதை வந்து கரைச்சிக்கிட்டு தான் போகும். அதுவே வந்து குதிரை குழம்பு ஏரினாக்கா தண்ணி ஸ்பீடாக போகும்போது இந்த கரையை உடச்சிக்கிட்டே போகிறதுனால இது வந்து குதிரை குழம்பு ஏரின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெல்டா. டெல்டாங்கிறது என்னென்னாக்கா, ஆறு வந்து கடைசியாக எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலில் தான் போய் சேரும். அப்படி கடலில் போய் சேரத்துக்கு முன்னாடி அது கொண்டு வந்த பருப்பொருட்களில் வந்து இழுத்து செல்லாமல் இருக்கிறதுனால, இழுத்து செல்லாமல் இருக்கிறது கடலில் போய் இழுத்து செல்லாமல் இருக்கிறதுக்கும் படிய வைக்காமலும் இருக்கிறதுக்கும் ஆற்றோட முகத்துவார பகுதியில் படிய வைக்கிது, விசிறி வடிவில் வந்து படிய வைக்கிறது. இதுதான் வந்து டெல்டா. ஆறு வந்து இறுதியாக எங்கே போய் சேருதுன்னா கடலில் போய் சேருது. அது கொண்டு வந்த பருப்பொருட்களை கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்காக ஆற்றோட முகத்வாரத்திலே வந்து படிய வைக்கப்படுது. இதுதான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டாவில் வந்து பல வகைப்பட்ட டெல்டாக்கள் காணப்படுது. பறவை பாத டெல்டா, வில் அல்லது விசிறி வடிவ டெல்டா, கொங்குமுக டெல்டா, கூரிய வடிவ டெல்டா, இதுதான் வந்து டெல்டாக்களோட வகைகள். அடுத்து வந்து நமக்கு வந்து பாக்ஸில் வந்து மிசிசிபி ஆறு பற்றியும் கங்கை நதியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மிசிசிபி ஆறு பற்றி சொல்கிறேன். வட அமெரிக்காவோட மிக நீண்ட ஆறு தான் வந்து மிசிசிபி ஆறு. இது வந்து 3730 கிலோமீட்டர் நீளமுடையது. வட அமெரிக்காவில் இருக்கிற மின்னசோட்டாவின் இட்ஸ்கா ஏரியில தான் இது உருவாகுது. உலகின் நான்காவது நீண்ட ஆறு மிசிசிபி ஆறுங்கிறது வட அமெரிக்காவோட மிக நீண்ட ஆறு. 3730 கிலோமீட்டர் நீளமுடையது. வட அமெரிக்காவில் மின்னசோட்டாவின் இட்ஸ்கா ஏரியில் தான் உருவாகுது. அடுத்து கங்கை நதி. கங்கை நதி வந்து இந்திய துணைக்கண்டத்தின் நீண்ட ஆறு. இது வந்து 2510 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் தேசிய ஆறாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளியக்க சக்திகளில் வர காற்றுகள், கடலலைகள், பனியாறுகள் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.